அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா ஒருவர் தன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வட்டியை எடுக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது வட்டியை பொறுத்தவரையில் வெட் வட்டி இஸ்லாத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற பெரும் பாவங்களில் உண்டு சல்லல்லாஹூ அலிஹி வசல மருத்துவர்கள் ஜித்தனிபு சபல் முபிகாத் உங்களை அழித்தறிக்கக்கூடிய ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதில் ஓர் அங்கமாக இந்த வட்டியையும் சொல்லி காட்டினார்கள் இந்த வட்டியை பொறுத்தவரை அல்லாஹூத்தாலா பல இடங்களிலே இதை எச்சரித்து சொல்கிறார் பல இடங்களிலே இது ஹராம் என்பதை தெளிவுபடுத்தியும் சொல்கிறான் அப்படித்தான் நபிகர் சல்லா அலி சொல்லாம் அவர்களும் பல செய்திகளிலே சொல்லியிருக்கிறார்கள் கஸ்புர் ரிபா ஷர் மகாசிபி கஸ்பூர் ரிபா

எழுவத்தி ஆறு இருநூற்றி எழுவத்தஞ்சு இரண்டு வசனங்களையும் படித்தாலே வட்டியை பற்றிய அல்லாஹுத்தால் எச்சரிக்கக்கூடிய விடயங்களை பார்க்கலாம் அது ஷை வழி என்பதாகவும் அல்லாஹுத்தா வட்டியை ஹலால் ஹராமாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்கிறக்கிறான் என்ற செய்தியையும் அதே போல வட்டியிலே தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக நரகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நரகத்தில் தொடர்ச்சியாக இருப்பார்கள் அல்லாஹுத்தால் அப்படிப்பட்ட பாவிகளை விரும்ப மாட்டான் அல்லாஹுத்தாலா அந்த வட்டி உடையவர்களை அழித்தறிப்பான் அந்த வட்டி வட்டியை ஆரம்பத்தில் நல்லதாக இருந்தாலும் அது கடைசியில் அழிவை தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை எல்லாம் அந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல தான் சூரத்துள் பக்கராவில் இருநூற்றி எழுவத்தி ஒம்பது இருநூற்றி எழுவத்தெட்டு இந்த இரண்டு வசனத்தினும் அல்லாஹூத்தாலா வட்டியை பற்றி மீண்டும் சொல்கிறான் யாயுள்ளதை நாமனுத்தக்குள்ளா உதறு மபக்கிய மிரறிப்பா என் குந்த மோமினி நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அப்படியே நீங்கள் அல்லஹே உண்மையிலேயே மோமீன் விசுவாசித்த மோமீன்களாக இருந்தால் வட்டியை பயந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்கள் அப்படி விட்டுவிடாமல் நீங்கள் தொடர்ச்சியான முறையில் வட்டியை வட்டியுடன் தொடர்புள்ளவர்களாக இருப்பின் வ இல்லு நீங்கள் அப்படி செய்யாதிருப்பின் அல்லாஹ் அல்லாஹி வரசுலிஹி அல்லாஹுடனும் அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் போர் புரிவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் போர் புரிவதற்கு சமன் என்பதை அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார் அதே போல சூரத்து ஆலயம் ரானில் நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி ஓராவது வசனம் அதிலும் அல்லாஹூத்தாலா இந்த வட்டியை பற்றி எச்சரிக்கையை சொல்கிறான் இப்படி பல செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம் வட்டியை பற்றி அல்லாஹுத் அலா எச்சரித்திருக்கின்ற பல அத்தியாயங்களில் பல வசனங்கள் மிக கடுமையாக அல்லாஹு தலா எச்சரித்திருப்பதையும் நபிகள் அர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எச்சரித்து எச்சரிக்கையாக சொன்னதையும் எங்களுக்கு பார்க்கலாம் நபிக அர் சல்லா அவர்கள் அவர் சொன்னார்கள் லான் அல்லாஹு ஆக்கில ரிபா அல்லாஹு தாலா வட்டியை சாப்பிடக்கூடியவனை சஃபிப்பானாக வ மூக்கிலஹோ அதை சாப்பிட கொடுப்பவன் வட்டி கொடுப்பவனையும் அல்லாஹ் சஃபிப்பானாக வ காத்தி அதை எழுதக்கூடியவனையும் அல்லாஹ் சஃபிப்பானாக வஷாஹி ஐஹி சாட்சி சொல்லக்கூடியவனையும் அல்லாஹ் ஷஃபிப்பானாக ஹும் ஃபில் இஸ்மி சவா பாவத்தில் அனைவருமே சமமானவர்கள் வட்டி எடுத்தவருக்கு ஒரு பாவம் வட்டிக்கு சைன் வைத்தவருக்கு ஒரு பாவம் அல்ல அனைவருக்கும் ஒரே பாவம் என்று சொன்னார்கள் சல்லல்ல அலுசல் அவர்கள் எனவே வியாபாரத்தில் நஷ்டம் விட்டால் இன்னொரு வியாபாரத்தை பார்த்து விடலாம் எனவே வட்டியை பொறுத்தவரையில் அதை நாங்கள் எடுக்கக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு இக்கட்டான சூழ்நிலை அது எடுக்காவிட்டால் தன்னுடைய உயிரே போய்விடும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது வேறு விடயம் எடுத்துக்கொள்ளலாம் இது வியாபாரம் என்பதால் அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு வேறொரு வியாபாரத்தை பார்ப்பதுதான் மிகவும்